பிஃபோர் குக்வித் கோமாளி வந்து ஷிவாங்கி அப்படின்னு தெரியும். இப்போ சீசன் டூக்கு அப்புறம் வந்து பெருசா நம்மள எல்லாம் ஒரு வேற லெவலா பாக்குறாங்கன்னு சொல்ல வரேன். சீசன் ஒன்ல நான் என்ன நினைச்சேன்னா வந்து என்னடா அது எல்லாருக்குமே நம்மளை பிடிக்காம போயிருமே, இந்த இதெல்லாம் பிடிக்காம தான் போக போகுது, சரி சும்மா நம்ம வருவோம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சுனிதாக்கா வந்து இந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் வந்து இங்கே ப்ளஸ்ஸாக சொன்னாங்களோ அதே மாதிரி தான் வெளியில் எனக்கு எது நெகட்டிவ் சொன்னாங்களோ அது ப்ளஸ்ன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் சொல்லவே இல்லை பேசுவேன். That's okay. Chill, 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 chill. You have to talk. It's your Man, moment. Shivangi. Oh, not a moment. Bold Shivangi, asala. Come on. It's okay. It's all okay. It's your moment. அது நான் வந்து யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தெரியல, ஆனா கண்டிப்பா நான் வந்து ரௌஃபா மேம் சொல்லுவேன். ஏன்னா சூப்பர் சிங்கர்ல வந்து ஸ்கூல்ல இருந்து இந்த குரலை வச்சு நிறைய கலாய்ச்சிருக்காங்க. பசங்க எல்லாம் வந்து போனா ஏன் அந்த பொண்ணு ஒரு மாதிரி கீழே கேன் பேசுனேன் அந்த அந்த மாதிரி பார்ப்பாங்க. அப்புறம் சூப்பர் சிங்கர்ல அதே தான் நான் ஃபேஸ் பண்ணேன். சரி ஓகே எப்படியும் பிடிக்க போறதில்ல அப்படி அப்படின்னு வந்து தான் வந்து குக்கித் கோமாளியில் வந்தேன். சரி பிடிக்க போறதுல நம்ம நம்மளா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வந்துட்டு திடீர்னு வந்து எப்படி அது டூ த்ரீ எபிசோட்ஸ்க்கு அப்புறம் எப்படி மாறிச்சுன்னே தெரில, எல்லாரும் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தைய என்ன வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இப்போ எங்கேயாவது போனா சிவாங்கி பிள்ளை சிவாங்கி பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வயசானவங்க எல்லாம் வந்து இப்படி ஆசீர்வாதம் எல்லாம் வந்து பண்ணிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் சீசன் ஒன்ல வந்து என்ன ஒரு குழந்தையா பார்த்தாங்க, சீசன் டூல வந்து ஒரு ஜெனிலியா என்ன ஒரு ஹீரோயினா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் வந்து சீசன் டூல நான் நினைச்சேன் சீசன் டூ வந்தா என்ன எல்லாருக்கும் போர் அடிச்சிடும், ஏன்னா எனக்கு என்ன நான் அப்படி பெருசா பண்ணிட போறேன், ஏன்னா எனக்கு அப்படி கண்டென்ட் கொடுக்கணுமே நான் உள்ள போக மாட்டேன், உள்ள என்ன நடக்குதோ அது அதுக்கு ரியாக்ட் பண்ணி அந்த மாதிரி தான் போவேன். ஸோ இந்த சீசனில் வந்து நிறைய பேர் வந்து அது எனக்கு வந்து ஒரு ஒரு நிறைய ஃபேக்டராக இருந்திருக்காங்க. ஸோ நான் வந்து ரௌஃபா மேம்க்கு மீடியா மேசன்ஸ் ஹோல் டீமுக்கு மெயினாக நான் டவுனாக இருப்பேன், மெயினாக பார்த்தியண்ணா பண்ணலாண்டா போகலாம் நீ போ நீ போ என்னை வந்து புஷ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறது வந்து பார்த்தியண்ணா. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். ப்ளஸ் இந்த ஷோ மூலியமாக எனக்கு ஒரு சிவானாலாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு படம் வாய்ப்பும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஷோக்கு வந்து நான் வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லுவேன்.